வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமைச்சர்கள் நிதி பெற்றார்களா? விசாரணை அறிக்கையை திறக்கிறது SPRM. அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் அல்ட்ரா கிரானா நிறுவனத்திலிருந்து நிதி பெற்றதாக நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ள சாட்சியம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை அறிக்கையை திறக்கவிருக்கிறது. அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாகித் ஹமீடி சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணையில் 17வது சாட்சியான அல்ட்ரா கிரானா நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர் டேவிட் தான் தங்கள் நிறுவனத்திலிருந்து அரசியல்வாதிகள் பலர் நிதி பெற்றுள்ளனர் என்று கூறி அவர்களின் பெயர்களையும் அம்பலப்படுத்தினார். அவர்களில் 2018 உள்துறை அமைச்சராக பதவி வகித்த தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினும் ஒருவராவார். தவிர சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹனீஃபா அமான், வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ரிசால் மரைக்கான் நயனா மரைக்கான், தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிசாமுடீன் துன் ஹுசேன், சபா முன்னாள் முதலமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஷஃபி அப்டால் ஆகியோர் பெயரையும் அந்த சாட்சி அம்பலப்படுத்தியிருந்தார். நீதிமன்றத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் 2009 லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்படுவர் என்று SPRM வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. SPM கல்வியை முடித்த மாணவர்களில் குறைந்தது 55 விழுக்காட்டினர் வரும் 2025 தொழில்நுட்ப கல்வி மற்றும் ட்வெட் எனப்படும் தொழில் பயிற்சி கல்வியை தொடர்வதற்கு உயர்கல்வி அமைச்சு இலக்கு கொண்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நோராயினி அகமது தெரிவித்துள்ளார். பட்டதாரி மாணவர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள மாணவர்கள் குறைந்தபட்சம் SKM எனப்படும் மலேசிய திறன் சான்றிதழை கொண்டிருப்பதற்கு வகை செய்யும் 12வது மலேசிய திட்டத்திற்கு ஏற்ப SPM முடித்தவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் கல்வி தொடர வாய்ப்பு வழங்கப்படும் என்று டாக்டர் நோராயினி குறிப்பிட்டுள்ளார். பெர்சாத்து கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற துணை சபாநாயகருமான டத்தோஸ்ரீ ரஷித் ஹஸ்னோன் பெர்சாத்து கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுவதை இன்று மறுத்துள்ளார். ஜஹூர் பத்து பகாட் MPயுமான ரஷித் ஹஸ்னோன் பெர்சாத்து கட்சி தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தலைமையிலான கட்சி போராட்டத்தில் தொடர்ந்து உறுதியாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் பாதுகாவலர் ஒருவரை சரமாரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்த பிரபல உள்ளூர் நடிகரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் 8:30 அளவில் கோலாலம்பூர் சிகாம்பட்டியில் நிகழ்ந்தது. அந்த வீடமைப்பு பகுதியின் குடியிருப்பாளருக்கு உதவ அவரின் நண்பர் ஒருவர் சமையல் எண்ணெயை கொடுக்க வந்தபோது அவர் பாதுகாவலரால் தடுக்கப்பட்டார். இதனை கேள்வியுற்று அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்த குடியிருப்பாளர் பாதுகாவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த 30 அந்த நடிகர் பாதுகாவலரை சரமாரியாக அடித்து காயப்படுத்தி உள்ளதாக புகார் செய்யப்பட்டுள்ளது என்று கோலாலம்பூர் CID தலைவர் ஹபிபி மஜின்ஜி தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியான பாசிர் சாலாக் அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர் தஜுதீன் அப்துல் ரஹ்மான் இந்தோனேசியாவிற்கான மலேசிய தூதராக நாளை திங்கட்கிழமை நியமன கடிதத்தை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஜுதீன் அப்துல் ரஹ்மான் இந்தோனேசியாவிற்கான மலேசிய தூதராக நியமிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு நிலவிய நிலையில் அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான அவர் நாளை பிற்பகலில் இஸ்தானா நெகாராவில் தூதருக்கான நியமன கடிதத்தை மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவிடமிருந்து பெறுவதற்கு அட்டவணை இடப்பட்டுள்ளது. 2021 SPM தேர்வில் பெஸ்தாரி ஜெயா ராஜா மூடா மூசா இடைநிலைப்பள்ளி மாணவன் கேஷினேவ் தாகூர் கௌதமன் 7A பெற்று குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் SPM தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற பள்ளிகளில் பெஸ்தாரி ஜெயா ராஜா மூடா மூசா இடைநிலைப்பள்ளியும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 காலமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தெப்ராவ் ஷட்டில் ரயில்வே சேவை ஜஹூர் பாரு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் சிங்கப்பூர் உட்லண்ட்ஸ் ரயில் நிலையத்திற்கும் இடையில் இன்று மீண்டும் தொடங்கியது. இவ்விரு வழித்தடங்களுக்கான ரயில் சேவைக்கு மக்களிடமிருந்து மகத்தான வரவேற்பு கிடைத்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ விகாசியோங் தெரிவித்துள்ளார். டிக்கெட் விற்பனை கடந்த மாதத்தில் தொடங்கியதிலிருந்து 70,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருப்பதாக விகாசியோங் குறிப்பிட்டுள்ளார்.
சிங்கப்பூருக்கான மலேசியாவின் முன்னாள் தூதர் டத்தோ என் பரமேஸ்வரன் காலமானார். அவருக்கு வயது 74. ஜொஹூரில் இஸ்கண்டார் புத்திரையில் உள்ள தமது வீட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12:30 மணியளவில் பரமேஸ்வரன் சுய நினைவு இழந்த நிலையில் அவரின் நண்பரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் மருத்துவ அதிகாரிகள் சோதனை செய்ததில் அவர் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது. இவர் கடந்த 2003 2010 வரையில் சிங்கப்பூருக்கான மலேசிய தூதராக பணியாற்றி வந்தார். 1948 கோலகங்சாரில் பிறந்து வளர்ந்தவரான பரமேஸ்வரன் 1969 மலேசிய வெளியுறவு அமைச்சில் இணைந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.